கடந்த 2019 ஆண்டு ஜூலை 22 இஸ்ரோ விஞ்ஞானிகளால் சந்திராயன் 2 விண்கலம் விண்ணில் ஏவப்பட்டது. சந்திராயன் 2 விண்கலமானது ஆர்பிட்டர், லேண்டர் மற்றும் ரோவர் ஆகியவற்றை கொண்டிருந்தது. விக்ரம் எனும் லேண்டர் சீரான தரையிறக்கத்தை செய்ய தவறிய நிலையில் பணியின் மற்ற அம்சங்கள் வெற்றிகரமாக இருந்தன. இஸ்ரோவானது சந்திராயன் 2வின் விக்ரம் லேண்டரை தென் துருவத்திலிருந்து 600 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நிலவின் மேற்பரப்பில் ஒரு மென்மையான சமவெளியில் தரையிறக்க இலக்கு வைத்திருந்தது. ஆனால் குறிப்பிட்ட சற்று தொலைவுக்கு முன்பு லேண்டருடனான தொடர்பை இழந்தது. மென்பொருள் கோளாறால் சந்திராயன் 2 திட்டம் அப்போது தோல்வியடைந்தது. இஸ்ரோவின் கூற்றுப்படி விக்ரம் லேண்டரின் இயல்பான செயல்திறன் 2.1 கிலோமீட்டர் உயரம் வரை பூமியில் உள்ள மிஷன் கட்டுப்பாட்டு நிலையத்திற்கு தொடர்பிருந்தது. அதன் பிறகு பூமிக்கும் லேண்டருக்கும் இடையிலான தொடர்பு துண்டிக்கப்பட்டது. கடந்த 2019 செப்டம்பர் 10 சந்திராயன் 2 ஆர்பிட்டர் விக்ரமம் லேண்டரை கண்டுபிடித்ததாக இஸ்ரோ ஒரு புதுப்பிப்பை வெளியிட்டது. பிரக்யான் என்று அழைக்கப்படும் ரோவர் விக்ரம் லேண்டர் விபத்துக்குள்ளான போது விக்ரமுடன் சேர்ந்து அழிக்கப்பட்டது. இருப்பினும் சந்திராயன் 2 ஆர்பிட்டர் திட்டமிட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. சந்திராயன் 2க்கு அடுத்ததாக சந்திராயன் 3 பயணம் வரும் ஜூலை 14 விண்ணில் துவங்க உள்ளது. 2 பயணங்களுடன் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியானவை தான். சந்திராயன் 2 ஒரு சுற்றுப்பாதையை உள்ளடக்கியது. ஆனால் சந்திராயன் 3 எந்த சுற்றுவட்ட பாதையையும் குறிப்பிட்டு செல்லாது. சந்திராயன் 2 போலவே சந்திராயன் 3 புவிசார் செயற்குள் ஏவுகணை வாகனமாக மார்க் 3 பயன்படுத்தி விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. சந்திராயன் 2 தோல்வி என கூறினாலும் அதன் பணியின் நோக்கின்களில் 90 முதல் 95% வரை நிறைவேற்றப்பட்டுள்ளது என இஸ்ரோ கூறியுள்ளது. சந்திராயன் 3 சந்திர சுற்றுப்பாதையில் இருந்து பூமியின் நிறமாலை மற்றும் துருவ அளவீடுகளை புரிந்து கொண்டு அதனுடைய சுற்றுப்பாதையை தேர்ந்தெடுத்து பூமியை பகுப்பாய்வு செய்யும் என இஸ்ரோ தெரிவித்துள்ளது.